ஹிடன் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்யலட்சுமி சீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ கதைப்படி வந்து பாக்யா கண்டிப்பாக விவாகரத்து வாங்கணும்னு முடிவு பண்ணது நமக்கு தெரியும். ஸோ அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. இதில் இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு ஈஸ்வரி கிளம்பி போயிட்டு ராதிகாவை சும்மா இந்த ராதிகாவை நோண்டி அவங்கள இங்கே இருக்க வைக்கிறது அப்படிங்கிற வேலையெல்லாம் செய்ய போகிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம், இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது இப்போ கோர்ட்டில் நடக்க போகிறது ஏற்கனவே நம்ம ப்ரோமோவில் பார்த்துட்டோம். என்னென்னா வந்து பாக்யா ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க, எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்ட்டு. அது எந்த அளவுக்கு அப்படின்னா வந்து ஜட்ஜே திருப்பி சொல்லிடுறாங்க, இது வந்து ஒரு பொண்ணுக்கு தான் கஷ்டம் தனியாக வாழ்கிறது அப்படிங்கும் போது பரவாயில்லைங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, சுயமரியாதை ரொம்ப முக்கியம், இவங்கெல்லாம் தேவையில்லை, நான் வந்து பிரிஞ்சு போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. இது வந்து பல சீரியல்களில் இல்லாத ஒரு விஷயம். சில சீரியல்கள்லாம் சந்தேகப்பட்டாலும் சரி, கொடுமைப்படுத்தினாலும் சரி, டார்ச்சர் பண்ணாலும் சரி, அந்த தாலியை கழுத்தில் போட்டு கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் பல சமயங்களில் பார்த்துருக்கோம். ஆனால் அப்படி இல்லாமல் எந்த இடத்துல விலகணும்னு இருக்குது. சில இடங்களில் பேசி தீர்த்துக்கிற விஷயங்களை பேசி தீர்த்துக்கலாம். சில இடங்களில் வந்து சண்டையை வந்து யாராவது ஒருத்தங்க உட்காந்து என்னப்பா என்னதான்ப்பா பிரச்சனைன்னு கேட்டால் சரியாயிடும். ஆனால் இந்த இடத்துல அப்படி கிடையாது. கோபிக்கு இன்னைக்கு வரைக்கும் தான் செஞ்சது தப்புன்னு தோணவும் இல்லை, அதே மாதிரி வந்து அவருக்கு பாக்யா மேலே எந்த ஒரு நல்ல அபிப்பிராயமும் கிடையாது. பாக்யாவை ஒரு வேலைக்காரியாக வீட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்கிறத மட்டும்தான் யோசிக்கிறாரே தவிர அவருக்கு அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. அப்படி ஒரு மனுஷனோட வாழ்கிறத தன்னுடைய கனவுக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணாதான் அவங்களுக்கு வேலையெல்லாம் செய்யணும், அவங்க பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சதெல்லாம் சப்போர்ட் கூட பண்ணாத ஒரு ஆள் கூட வாழ வேண்டிய அவசியமே கிடையாது பாக்யா. பாக்கியாத முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கணுமா இல்லையா, இது ஒரு கனவு காட்சினா சொல்லுங்க. சில பேர் அப்படிலாம் இருந்தா ஓகேவாங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.